சென்னை கந்தஞ்சாவடியில் 48 வினாடிகளில் 26 தர்பூசணி படங்களை காலால் உதைத்து உடைத்து உதயகுமார் என்பவர் உலக சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். தற்காப்பு கலையை கற்று வந்த 26 வயதான உதயகுமார் தனது தற்காப்பு கலை மூலம் தர்பூசணிகளை உடைக்க பயிற்சி பெற்று வந்தார். பல வார கால பயிற்சிக்கு பிறகு அவர் தனது காலால் தர்பூசணிகளை உடைத்தார். இளைஞரின் இந்த முயற்சியை இன்ஜினியர்ஸ் ஜாம் என்ற அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. திருப்பதியில் இயற்கை விவசாயம் மூலம் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி லட்டு தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டி தெரிவித்துள்ளார். திருப்பதியில் தேவஸ்தான அறங்காவலர் குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுப்பாரெட்டி, கோடை விடுமுறை காலத்தில் சாதாரண பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்பதால் விஐபி தரிசன டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருப்பதியில் உள்ள குளிர்சாதன கிடங்குகள் உள்ளிட்டவற்றை 16 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இயற்கை விவசாய உற்பத்தி பொருட்களை வாங்குவதற்கான விலை பற்றி ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மே 2 நடைபெறவுள்ள மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்திற்கு கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 500 மற்றும் 200 ரூபாய் என 2 வகை கட்டண சீட்டுகளை வரும் 22 முதல் 25 வரை மதுரை மீனாட்சி .hrce.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் 500 ரூபாய் சீட்டுகளில் 2 மட்டுமே பெற முடியும் என்றும் 200 ரூபாய் கட்டண சீட்டில் 3 வரை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரே 2 சீட்டுகளையும் பதிவு செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் வந்து ஆதார் மற்றும் புகைப்படத்தை அளித்தும் முன்பதிவு செய்யலாம் என்றும் வெளியூர் நபர்கள் மே 1 அனுமதி சீட்டினை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பகுதிநேர வேலையாக யூடியூப் சேனலை பார்த்து லைக் போட்டால் 150 ரூபாய் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி ஜிப்மர் டாக்டரிடம் 26 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் மருத்துவர் வேத பிரகாஷ் வாட்ஸ்அப்பில் வந்த குறுந்தகவலை நம்பி ஏமாந்துள்ளார். டாஸ்கை முடிப்பதற்காக பல்வேறு வங்கிக் கணக்கில் மருத்துவர் 26 லட்சம் ரூபாய் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் அந்த பணத்திற்கு அதிக வட்டி கிடைக்கும் என்று ஏமாந்துள்ளார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 41 வயது நபர் ஒருவர் 1,35,00,000 ரூபாய் செலவு செய்து தனது உயரத்தை 5 அங்குலம் அதிகரித்துள்ளார். மினியாபோலிஸ் நகரைச் சேர்ந்த மொசஸ் கிப்சன் என்பவர் 5 அடி 5 அங்குலம் அளவிற்கு உயரமாக இருந்தார். இதனை உயரம் குறைவாக கருதிய கிப்சன் அதனை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். எதுவும் கை கொடுக்காத நிலையில் 1,35,00,000 ரூபாய் செலவில் அறுவை சிகிச்சை செய்து தனது காலின் நீளத்தை அதிகரித்தார். இதன் மூலம் கிப்சனின் உயரம் 5 அங்குலம் அதிகரித்தது. தற்போது 5 அடி 10 அங்குலம் உயரமாக மாறிய கிப்சன் தனது வாழ்நாள் கனவு நிறைவேறியதாக கூறியுள்ளார். குறிப்பாக உயரம் அதிகரித்த பிறகு டேட்டிங் செய்ய அதிக அளவு பெண்கள் கிடைப்பதாக தெரிவித்தார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த கிப்சன் பகலில் மென்பொறியாளராகவும் இரவில் கார் ஓட்டுநராகவும் பணியாற்றி அறுவை சிகிச்சைக்கான பணத்தை சம்பாதித்துள்ளார். இத்துடன் 6 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியை வழங்குவதற்காக இணைகின்றனர் விஸ்வராஜ் மற்றும் அபிநயா. நன்றி லாவண்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் MK Stalin பேச்சு. ஊழல் என்று வந்த பிறகு அண்ணன் தம்பி என்றெல்லாம் பார்க்கக்கூடாது, தங்களுக்கு எல்லோருமே பகையாளிகள்தான் என திருச்சியில் அண்ணாமலை பேட்டி. அண்ணாமலை குறித்து எந்த கேள்வியையும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அவரை முன்னிலைப்படுத்த ஏதேதோ பேசி வருவதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் 45 இடங்களில் இன்று RSS பேரணி, ஊர்வலம் நடைபெறும் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. உத்தரப்பிரதேசத்தில் மாஃபியா கும்பல் தலைவன் ஆத்திக் அகமதுவும் அவரது சகோதரரும் சுட்டுக் கொலை. பத்திரிகையாளர்கள் என கூறி சென்று சுட்டுக் கொன்ற 3 பேர் கைது. பாஜகவிலிருந்து விலகப் போவதாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் அறிவிப்பு.
தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் திடீர் முடிவு. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று நடைபெறுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சிஆர்பிஎஃப் தேர்வு தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த மகனை கொன்ற கொடூர தந்தை கைது. காயமடைந்த மருமகளுக்கு தொடர் சிகிச்சை. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ சம்மன். இன்று காலை 11 மணிக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் பாலத்திலிருந்து டிராக்டர் கவிழ்ந்து விபத்து. 8 சிறுவர்கள், 2 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழப்பு. மதுரையில் மெட்ரோ ரயில்வே வழித்தடம் அமைய உள்ள பகுதிகளில் மண் பரிசோதனை. 76 இடங்களில் 30 அடி ஆழத்திற்கு மண் சேகரிப்பு. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 500 கடந்தது. அதிகபட்சமாக சென்னையில் 136 பேருக்கு தொற்று உறுதி. குட்கா வியாபாரிகளிடம் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோரிடம் விசாரணை நடத்த மத்திய அரசு ஒப்புதல். சூடான் நாட்டின் ராணுவத்தினருக்கும் துணை ராணுவத்தினருக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு. இந்தியர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என இந்திய தூதரகம் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி அணியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி போராடி வெற்றி. பொன்னியின் செல்வன் 2 படத்தின் ஆந்தம் வெளியீடு. வெள்ளம் புலியின் கொடியே நிற்கும் நீளும் வரை. சென்னையில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் படக்குழுவினர் பங்கேற்று உற்சாகம். சித்தம் பித்தாக பாரங்கும் பட்டு எரியும் ரத்தம் கடலில் வரும் நித்தம் 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 கடலோடு கலவாடிடமாயுத்தம் சித்திய மட்டும் வெள்ளம் புலியின் கொடியே நிற்கும் நீளும் வரை. ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் தொல்லியல் மீது ஆர்வம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூலை வெளியிட முதல் பிரதியை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் நோக்கம் என்று கூறினார். இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு துணையாக ஆய்வு தூணாக பாலகிருஷ்ணனுடைய இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, கீழடி தமிழர் பண்பாடா என கேள்வி எழும் போது அதனை ஒவ்வொரு முறையும் தாங்கி பிடித்தவர் முதலமைச்சர் தான் என்று கூறினார். அது தமிழ் பண்பாடா அல்லது வேறு ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமா என்று மாற்றக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வருகிற போது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒரு குரல் தொடர்ச்சியாக அந்த பண்பாட்டு வெளியினை காப்பாற்ற வேண்டும் என்று உயர்த்தி பிடித்த அந்த குரல்
நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய குரல். தாம் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தபோது தொடங்கிய பயணம் இன்னும் தொடர்வதாக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய துணைக்கண்டத்தின் இந்திய பண்பாட்டின் பண்பியம் ஒரு மலைக்காட்டு பண்பியம். இட்ஸ் எ ரெயின் ஃபாரஸ்ட் புளூரலிசம், பகுத்துண்டு பள்ளியூர் ஊம்பும் வாழ்வியல். நிகழ்ச்சியில் முன்னதாக பேசிய முதலமைச்சரின் முதன்மைச் செயலாளர் உதயச்சந்திரன் சங்க இலக்கியங்களை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கும் தற்போதைய எம்எல்ஏக்கள் பலருக்கும் பாஜக மீண்டும் சீட் வழங்கவில்லை. இதனால் கடந்த சில வாரங்களாக தனது அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்து வந்த ஜெகதீஷ் ஷெட்டர் தனக்கு வாய்ப்பு வழங்காவிட்டாலும் தனித்து போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், பிரகலாத் ஜோஷி ஆகியோர் ஜெகதீஷ் ஷெட்டரின் இல்லத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகதீஷ் ஷெட்டர், 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி பணியாற்றிய தன்னை பாஜக நடத்திய விதம் வேதனை அளிப்பதாக கூறினார். தனித்தோ அல்லது கூட்டணி அமைத்தோ தனது ஹூப்ளி தர்வார் தொகுதியில் நிச்சயம் போட்டியிடுவேன் என கூறிய அவர், இன்று சபாநாயகரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் காரணம் குறிப்பிடாமல் செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று செயற்குழு கூடும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கர்நாடக தேர்தலில் போட்டியிடுவது குறித்து செயற்குழுவில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். கர்நாடக தேர்தல் குறித்து தான் செயற்குழு கூட்டத்தில் மூத்த கழக நிர்வாகிகளோடு, இங்கே இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களோடு கலந்து பேசி முடிவு செய்யும். கர்நாடக தேர்தல் குறித்து தான் செயற்குழு கூட்டத்தில் ஊழல் என்று வந்த பிறகு அண்ணன் தம்பி என்றெல்லாம் பார்க்கக்கூடாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அவரை முன்னிலைப்படுத்த ஏதேதோ பேசி வருவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவினரின் சொத்து பட்டியல் என்று கூறி ஒரு பட்டியலை வெளியிட்டார். முறைகேடு பட்டியல் ஒன்றுடன் முடிவடையாது என்றும், தமிழ்நாடு அரசில் இதுவரை எந்த கட்சியெல்லாம் ஆட்சி அமைத்து இருக்கிறதோ அத்தனை கட்சிகளின் ஊழல்களும் 2024 தேர்தலுக்கு முன்பு வெளியிடப்படும் என்றும் கூறினார். இதுல வந்து நண்பர்கள் எதிரிகள்லாம் பாக்கலீங்கன்னா, ஊழல்னு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா நீங்க பேசினீங்க மட்டும்தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. அதனால அப்படிப்பட்டதை தான் கையில் எடுத்திருக்கோம். காரணம், மோடிஜி அதை விரும்புறார், நாங்க விரும்பல. மோடிஜி எங்களை பண்ண சொல்லியிருக்கார். மோடிஜி அப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு விருப்பப்படுறார். நேர்மையான அரசியலை கொண்டு வாங்கிறார். இதுல வந்து நாங்க யாரையும் பங்காளின்னு சொல்றது இல்லை. எங்களுக்கு இங்க யாரும் பங்காளி கிடையாது. எங்களுக்கு எல்லாருமே எதிரி தான். அசம்பிளியில பாத்தீங்கன்னா 2 கட்சிகள் 3 கட்சிகள் பேசிக்குவாங்க. பங்காளிகளுக்குள்ள இருக்கணும் சண்டை, பங்காளிகளுக்குள்ள ஆட்சி அதிகாரம் இருக்கணும், பங்காளியை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அதனால எங்களுக்கு இங்க யாரும் பங்காளிகள் கிடையாது. எங்களுக்கு எல்லோருமே பகையாளிகள் தான். யாரு ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பகையாளி தான் பார்க்கும்போ தவிர பங்காளி என்கின்ற வார்த்தை இங்க எங்களுக்கு கிடையாது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, அண்ணாமலை குறித்து எந்த கேள்வியையும் கேட்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பதிலளித்தார். மேலும் அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்த ஏதேதோ பேசி வருவதாகவும் விமர்சித்தார். அவருடைய கேள்வி எங்கிட்ட கேட்காதீங்க, வேற எந்த கட்சியாவது கேளுங்க. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதை விட்டுட்டு தன்னை முன்னிலைப்படுத்தணும், அதுக்காக இப்படிதான் நீங்க 10 கேள்வி கேட்கறீங்க பாரு. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதுக்கு 10 கேள்வி கேட்கறீங்க. இது எங்களை போல இருக்கிற தலைவர் சொல்ல வேண்டிய நிலவுக்கு வந்துட்டோம். தயவு செய்து இனிமேல் கேட்க வேண்டாம். வந்து நம்முடைய ஊடக பத்திரிகை தெரிவிக்கிறேன், இதுக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளை கேள்வி சொல்லுங்க, நாங்கள் பதில் சொல்லிட்டேன். இதனிடையே கிருஷ்ணகிரி மாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தனக்கு மட்டுமே நாட்டின் மீது பற்று உள்ளது போன்று அண்ணாமலை பேசுவதாக விமர்சித்தார். ஏதோ இவர் மட்டும்தான் இந்த நாட்டிற்காகவே பிறந்தவர் போல பேசிக்கொண்டிருக்கிறார். ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்கம், அந்த மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இது போன்ற
அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் மீது ஊழல் பட்டியல் வெளியிட இருக்கிறார்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். இதுகுறித்து கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அண்ணாமலையின் கருத்துக்கள் நகைச்சுவை என்று விமர்சித்தார். அவர் அடிக்கடி தன்னை ஒரு காமெடியனாக காட்டிக் கொள்கிறார், அதிலே ஒரு காட்சி. இதேபோன்று காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் முதலமைச்சரையும் திமுகவையும் பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதி இல்லை என தெரிவித்தார். ஊழலை பற்றி பேசுவதற்கோ திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றியோ முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கோ தகுதி இல்லை. இது மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைப்பை தடுப்பதற்காக பாஜக செய்த சரி என்பதை சொல்ல வரும். நாட்டில் மிகப்பெரிய ஊழல் கட்சியே பாஜக தான் என்றும் குற்றவாளிகளின் புகலிடமாக பாஜக உள்ளதாகவும் பீட்டர் அல்போன்ஸ் விமர்சித்தார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு